அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்கள் தமிழ் இஸ்லாமிக் கைட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இன்ஷால்லா எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நம்மளுடைய ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு பயணம்லேருந்தும் ஒரு தெளிவு ஏற்படும் இன்ஷா அல்லா. அதே மாதிரி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷா அல்லா. நம்மளுடைய ஒவ்வொரு பயானையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள். ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அதாவது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லா, கவலையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹத்தில் நம்மளுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கிடுவான் இந்த ஒரு வார்த்தையினால். அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த நாலு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த நாலு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பறக்கத்து நீங்கும், வறுமை வரும், நிம்மதிங்கிறதே அந்த இடத்துல இருக்காது, கவலைகள் அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு விஷயம் இருந்துச்சுன்னா. அதனால் இந்த நாலு விஷயத்துலேருந்து நம்ம அதிகமாக தவிர்த்துக்கணும். நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம வந்து எத்தி வைக்கணும் இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத. அதாவது மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வாங்கிறது. இந்த வட்டி வாங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மேலேயும் தூதர் மேலேயும் போர் தொடுக்கிறது மாதிரி இருக்கான். அதாவது அல்லாட்டையும் நம்ம தூதர் நப்சுரானி செல்லம் அவங்கள்ட்டையும் போர் புரிகிற மாதிரி இருக்கான். நான் ஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வட்டி வாங்கிறத பற்றி நிறைய பயான் இருக்குது, நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் வந்து இந்த வட்டி வாங்கிறது. வட்டி வாங்குறவங்களையும் வட்டி கொடுக்குறவங்களையும் நப்சுரானி செல்லம் செல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க, அவங்கள சபிச்சாங்க. அதனால் வந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து தவிர்ந்துக்கணும். ஒருத்தவங்க வந்து பிரயாணம் செஞ்சு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணி இல்லை அவங்கள்ட்ட, ஒரு உணவு இல்லை. ஆனால் வந்து அவங்க துவா செஞ்சுக்கிட்டே வராங்க, அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கணும், அல்லாஹ் எனக்கு இது வேணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆனால் அவங்களுடைய துவா வந்து ஏற்றுக்கப்படலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆடை வந்து ஹராமானதாக இருக்குது. ஆடை ஹராமானதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வட்டி வருமானத்தில் வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது வாங்கி அந்த வருமானத்துலேருந்து கொடுத்துருக்கலாம். அதனால் வட்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இஸ்லாம் மார்க்கம் வந்து தடை செஞ்சுருக்கு. நிறைய நம்ம நபிசுவாணி செல்லம் அவங்களும் வந்து ரொம்பவே வட்டியை பற்றி எச்சரிச்சிருக்காங்க ஹதீஸ் மூலமாக. அல்லாஹ்வும் வந்து இந்த வட்டி விஷயத்தை தடை செஞ்சுருக்கான். அதனால் வந்து இந்த வட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து, நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அளவுகளில் குறை செய்கிறது. அதாவது அல்லாஹாலாவே குரானில் சொல்கிறான், வயலுள்ளில் முத்தஃபீஃபின், அதாவது அளவுகளில் குறை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹாலாவே வந்து குரானில் சொல்கிறான். அதாவது நாங்கள் தான் வியாபாரம் செய்யலையே, ஆண்கள் தானே செய்கிறாங்க, நாங்கள் லேடிஸ் தானே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று வாங்குவோம், இல்லை அர்ஜெண்ட்டுக்கு ஏதாவது இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் அதை நெக்ஸ்ட் டைம் கொடுக்க போகிறப்ப நமக்கு அதை யோசிக்கிறதே இல்லை, இது இவ்வளோ தானே கரெக்டாக இருக்கும், நம்மளாக ஒரு எண்ணிக்கையில் போட்டு கொடுப்போம், அப்படி தானே, அப்படி இருக்கக்கூடாது. அதுவுமே வந்து ஒரு அளவுகளில் குறை செய்கிறதான். அதனால் நம்மளுடைய வீட்டு ஆண்களையும் நம்ம வந்து சொல்லணும், நம்மளும் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து இப்போ இந்த அளவுகளில் குறை செய்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வீட்டில் வந்து தர்த்திரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நான் ஊதுபில்லா, அல்லாஹாலா இதுலேருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜக்காத் வந்து கொடுக்காமல் இருக்கிறது. அதாவது ஜக்காத் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து ஜக்காத்து கடமையாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க ஜக்காத் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம பவுன் விஷயத்துலேயும் சரி, ஒருத்தருக்கு இவ்வளோ பவுன் நகை இருந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னா, ஜக்காத்துக்குன்னு தனி மசாயில் இருக்குது, தனி சட்டங்கள் இருக்குது, இவங்க இதை கொடுத்தே ஆகணுன்ற கணக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம நபியே சொல்கிறாங்க, அதாவது நபி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு மனுஷங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு
மனிதர் முந்தைய சமுதாயத்தில் அவர் வந்து வயல்வெளியில் ஒரு விவசாயம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் விவசாயம் செய்கிற அந்த இடத்துக்கு வந்து தேடி வந்து மழை பொழியுது, மேகம் ஓடிக்கிட்டே வந்து பொழியுதான். அப்போது இதை பார்த்துட்டு இன்னொரு மனிதர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த விவசாயம் வந்து நல்லா ஓடுது, நல்ல அறுவடை இருக்குது, நல்ல ஒரு பயிற்சி விளைச்சல் நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மழையும் வருது, மேகமும் அதோடு ஓடிக்கிட்டே போகுது, இது இவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொரு மனிதர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, கேளுங்க, அதாவது நான் வந்து இந்த வருவாயை வச்சு மூணு பங்காக பிரிப்பேன். அதில் மொதல் வந்து குடும்ப செலவு எடுப்பேன், ரெண்டாவது பிரிவு வந்து விளைச்சலுக்காக திரும்ப பொருள் வாங்குவேன், அதாவது திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறது, மூணாவது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன். சுபஹானல்லாஹ், மூணு பிரிவாக பிரித்து தன்னுடைய சம்பளத்தை மூணு பிரிவாக பிரித்து மூணாவது விஷயமா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ் வந்து ஜக்காத்து கொடுத்துறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்கான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் பாதையில் அதிகமாக வந்து நம்ம செலவு செய்யணும். அதிகமாக செலவு செய்ய முடியாட்டியும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதையாவது கண்டிப்பாக அல்லாஹுடைய பாதையில் ஃபீ சபீல் இல்லா அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் உனக்காண்டி நான் செய்கிறேன் ரஹ்மானே, உன்னுடைய பாதையில் செய்கிறேன்னு சொல்லி யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து தர்மம் செய்யணும். ஜக்காத்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த விதிமுறைகளை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்காதவங்க இனிமேல் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஜக்காத்து கொடுக்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஜக்காத்து கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா விபச்சாரம் செய்கிறது. அதாவது கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தில் விபச்சாரம்ங்கிறது நடைமுறையில் இருக்குதோ இல்லையோ, நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கண்கள் மூலமாக வந்து இந்த விபச்சாரம் ரொம்பவே நடக்குது. அதாவது செல்ஃபோன் மூலமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்குதுங்கிறப்போ, அதாவது இந்த விபச்சாரம் செல்ஃபோன் மூலமாக நடக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து பொய்கள் அதிகமாகும், உண்மைங்கிறதே அந்த இடத்துல வராது. பொய் வந்து அதிகமாகிறனால பாவங்கள் அதிகமாகும், பாவங்கள் எதற்கு வழி கொண்டு போய் சேர்க்கும், விபச்சாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நவுது பில்லா, அல்லாஹ்வுத்தால நம் அனைவரையும் இதிலிருந்து பாதுகாக்கணும். நம்ம அதிகமாக வந்து செல்ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு நியத்து வைக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் கொடுக்கணும், நல்ல நியத்தோடு கொடுக்கணும், நல்ல நியத்தோடு இருக்கணும். ஆனால் நம்மளை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம கூட யாருமே இல்லையே, நம்மளை யாருமே பார்க்கலையேன்ட்டு நம்ம இந்த செல்ஃபோனோட கண்களால் நிறைய பேர் விபச்சாரம் செஞ்சிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆபாச விஷயங்களாக இருந்தாலும் சரி, நவுது பில்லா, அல்லாஹத்தாலா இதுலேருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹால நம்மளை எந்நேரமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான்ற ஒரு உள்ளச்சத்தம் இறை அச்சத்தோடு நம்ம வந்து செயல்படணும். நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹுடைய பயத்தில் கழிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நான்கு விஷயத்திலிருந்தும் அல்லாஹால நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நான்கு விஷயங்களையும் தவிர்ந்து வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. அமீன். இந்த நான்கு விஷயங்களும் நீங்கள் அல்லாஹ் உதவி புரிவானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தால நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நான்கு விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். அதிகமாக இந்த நான்கு விஷயங்களில் இருந்து நம்ம தவிர்ந்துக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லேருந்து நீங்களும் நினச்சிங்கன்னா அல்லாஹுத்தால முயற்சி செஞ்சு உங்களை இந்த விஷயத்துலேருந்து, இந்த பாவ காரியத்திலேருந்து கண்டிப்பாக நீக்குவோம். அல்லாஹுத்தால நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அமீன். அதே மாதிரி உங்களை இன்னொரு தலைப்போடு, இன்னொரு சிறந்த தலைப்போடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் ரமலான் பற்றிய நிறைய விஷயங்கள், சட்டங்கள், சிறப்புகள், அதிகமாக அமல்கள் எல்லாமே நம்ம போடுவோம் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதுவரை இந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜசாகல்லாஹ் கைரன் கசீரா ஃபித்தாரேன். வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.